ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் நீரை பற்றி தான். பூமி தோன்றிய போது கடலில் நன்னீர் மட்டும்தான் இருந்துச்சின்னு சொன்னால் அது உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. கடல் நீர் உப்பாகவும் ஆற்று நீர் உப்பு இல்லாமையும் இருக்குது. அது ஏன் தெரியுமா? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் இருக்கிற நீர் ஆவியாகி நீராவியாக மேலே எழும்பி மேகமாக உருமாறுது. அந்த மேகத்திலிருந்து மழை பெய்யுது. மழை பெஞ்சு அதிலிருந்து ஆற்று நீர் ஓடும்போது அந்த ஆற்று நீர் மண், கற்கள் போன்ற பொருட்கள் அடித்து வரும்போது அதில் இருக்கிற தாது பொருட்களையும் சேர்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வருது. இந்த கரைசலில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். இந்த உப்பு கலந்த நீர் வந்து லாஸ்ட்டாக கடலில் வந்து தான் கலக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட உப்பு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உப்பு நீராக மாறி இருக்குது. ஏன்னா கடலில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நீர் நீராவியாக மாறி திரும்ப மேகமாக போய் திரும்ப மழை பெய்யுது. ஆனால் அந்த நீராவியாக மாறும்போது உப்பு கடல்லையே தங்கிடுது. இப்படி சில கோடி ஆண்டுகளாக ஒவ்வொரு மழைக்காலத்துலேயும் எடுத்துகிட்டு வரப்பட்ட அந்த உப்பு சிறுதுளி பெருவெள்ளம் போல் கடலில் குவிஞ்சு உப்பு கரிக்கிற அளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஆனால் வருங்காலத்திலையும் உப்பின் அளவு இன்னமும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.